மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவரே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கிருபையுள்ள அரங்கத்திற்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து நீங்கள் எழுதுகிற கடிதங்கள் வாயிலாக, தொலைபேசியின் அழைப்புகள் வாயிலாக நாங்கள் தெரிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக நாம் ஜெபத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபம் என்பது ஒரு அற்புதமான காரியம். தூடும் சாம்பலும் ஆகிய மனிதன் சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் நிறைந்த கடவுளிடம் பேசக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பு. இதை பற்றிய இன்னும் ஆழமான செய்தி அறிந்து கொள்ள நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களை ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் ஆர்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சிரசின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி இந்த கிருபையில் வாழ்த்து நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜபத்தை பற்றிய ஒரு தொடர் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வதற்கு, தொடர்ந்து ஜபிப்பதற்கு உள்ளங்களில் பலனடைந்து அது நன்மை உண்டாக்குகிறது, ஜபத்தை பற்றிய சிந்தனை மாற்றி அமைத்திருக்கிறது என்பதற்காக தேவனுக்கு நன்றி துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜபத்தினுடைய வல்லமையை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு, தியானம் பண்ணுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. யாக்கோபினுடைய புஸ்தகம் 5:13-18 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 16 கவனிப்போம். நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அருமையானவர்களே, கடந்த பாடத்துல ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று படித்த பொழுது, இயேசு கிறிஸ்தனிடத்துல அவருடைய அப்போஸ்தலர்கள் கேட்ட பொழுது அதை பற்றி நாம் தியானம் செய்த பொழுது, ஜெபத்திற்கு என்று ஒரு வரன்முறை இருக்கிறது, வடிவமைப்பு இருக்கிறது, அது என்னவென்று தெரிந்து கொண்டு நாம் செய்யும் பொழுது மிகவும் பலனுள்ளதா இருக்கும் என்று கற்றுக்கொண்டோம். இன்று ஜெபத்தின் வல்லமைக்குள்ள ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம் பாருங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், ஜெபம், பிரார்த்தனை, விண்ணப்பம், மிகவும் ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா அடிக்கோடுங்க, பயனுள்ளதாய் பலனுள்ளதாக இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவ மனுஷனின் மூலமாக நம்மிடத்திலே பேசியிருக்கின்றார். ஜெபிக்கின்றவர்களுக்கு மாபெரும் காரியங்கள் நடக்கின்றது, அதனை மறந்துடாதீங்க, திரும்பி கூட ஒரு முறை சொல்லிக்கொள்ளுங்க. ஜெபிக்கின்றவர்களுக்கு மாபெரும் காரியங்கள் நடக்கின்றன. தேவன் ஜெபத்தினால் எல்லாவற்றையும் செய்கின்றார். ஜபத்தினால் எல்லாம் கொண்டு வரப்படுகின்றன என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஒரு தத்துவ மேதைக்கு சிந்தனை எவ்வளவு முக்கியமோ அதை போல மத வட்டாரத்தில் அல்லது கடவுள் நம்பிக்கை வைத்திருக்கிற எல்லாருக்கும் பிரார்த்தனை, வேண்டுதல், விண்ணப்பம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் ஜெபிக்க இயலாத அளவுக்கு ரொம்ப மும்மரமா இருந்தோம் வச்சுங்களேன், ஆண்டவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற முடியாத அளவுக்கு நாம் மும்மரமாகி விட்டோம் என்று அர்த்தம். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்மகிட்ட வராட்டி, ஒரு நாளின் கடைசியில, ஒரு குறிப்பிட்ட காலத்தின் கடைசியில உட்கார்ந்து கணக்கு பார்த்தா அது வெறுமையாயிருக்கும். அதனால ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் படிக்க நேரம் இல்லை என்பதை, அந்த கவனமில்லாத செயலை, அந்த கவனமற்ற வார்த்தையை சொல்லாதபடிக்கு நம்மை நாம் கவனமாக பார்த்துக் கொள்வோம். ஒரு மனிதர் ஜெபிக்கிற வரையில தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். வேற ஒண்ணும் இல்ல, ஜெபிங்கன்னாரு, அது கீழ்படைஞ்சோம், கீழ்படைஞ்சவங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்போஸ்தலர் 9:11 அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்ஷபடனத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஜெபத்திற்கு வல்லமை இருக்கின்ற தலைப்புல படிச்சுக்கிட்டே வரும். நீதிமான் செய்யும் ஜெபம் மிகவும் பலனுள்ளதான், பயனுள்ளதா இருக்குன்னு படிச்சுக்கிட்டு வரும். எளிமையாக வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். இது ஒரு பெரிய ஆழமான பாடம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இது ஒரு எளிமையான காரியம். ஜெபம் எளிமையானது, தேவனுடன் வைக்கிற உறவு எளிமையானது,
அந்த எளிமையான உறவை பலப்படுத்திக் கொள்ள அதுக்கு உரம் ஊட்டுவதற்காக இவைகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஜபம் பண்ணு சொல்றார். அப்படி ஜபம் பண்ணு சொன்னா என்ன செய்வாரு அப்படின்றதுக்கு இங்க ஒரு உதாரணம் பாருங்க. பவுல சந்திக்கிறார், சரி ஆண்டவரே நான் என்ன செய்யன்னு கேட்டுட்டு அவன் போய் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப அவரை சந்திச்சு உன் வழிய மாத்திக்கன்னு சொல்லி திருப்பினவர் அவர்தான். அப்ப தேவனை பத்தி தியானிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப இவனை ஜபம் பண்ணும்படியாக வழி நடத்தினவர் அடுத்து என்ன செய்யறாரு, என் புள்ள ஜபம் பண்ணுதே அதுக்கு உதவி செய்யக்கூடிய ஆள் யாருன்னு அவர் தேடி போறாரு. பாருங்க, புரிஞ்சுக்குவோம் இதை முதல்ல. இத தேவனால எனக்கு செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்க தேவையே இல்லை. தேவன்கிட்ட கேட்கணும்னு வந்தாச்சுன்னா சொல்லிட்டு பேசாம இருப்போம். திரும்பி திரும்பி கேட்போம், விடாமல் கேட்போம், உறுதியா கேட்போம். நம்ம குணத்தை மாத்திக்குவோம், நம்ம பழக்கத்தை மாத்திக்குவோம், நம்ம சிந்தனை மாத்திக்குவோம், நம்ம புத்தியை மாத்திக்குவோம், அதெல்லாம் நம்மளை மாத்திக்குவோம். ஆனா ஜபத்தை மாத்த வேண்டாம், தேவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை மாத்த வேணாம். இப்ப பாருங்க, இங்க என்னை நம்பி வந்து ஒருத்தன் ஜபம் பண்றான்னு உடனே அவனுக்கு யாரு தேவை? அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிக்க கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து கவனிங்க, இருக்கிற ஒருத்தனை சவுல போய் யாரு பார்க்கணுமோ அவனை போய் எழுந்துன்றாரு. அப்படின்னா அவன் ரெடியா இல்ல, அவனை ரெடி பண்ற வேலை பாக்குறாரு. பாருங்க, நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் அட்ரஸ் கொடுக்கறாருங்க. என்ன உன் ஜபத்துக்கு அருமையானவர்களே, உங்க ஜபம் என்ன தவறி போகும்னு நினைக்கிறீங்க? மாறி எப்படி போகும்ன்றீங்க? கண்ணீர் வரலையா? நெஞ்சு குமுறலையா? அப்படியே அது பாருங்களேன். இந்த வார்த்தைகளை அட்ரஸ் கொடுக்கறாருங்க. நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் போய் யூதாவின் வீட்டிலே, பாருங்க அட்ரஸ் தெளிவா கொடுக்கறாரு. பாருங்க, யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய, பாருங்க அங்க இருக்கிற ஆளு பேர் சொன்னா தெரியாம போயிரும்னு அவன் ஊர் முத கொண்டு சொல்றாரு. ஜெபிக்கிறவனை யார் என்று அறிந்தபடினாலே அவன் ஜெபத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறாரு. சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கவனிச்சிங்களா? ஜெபம் பண்றது இடைவிடாம ஜெபிங்க. ஒரு நாள் முழுசும் ஜெபிங்க, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபிங்க, தோத்திரம் சொல்லி ஜெபிங்க, நன்றி சொல்லி ஜெபிங்க, புகழ்ந்து ஜெபிங்க, பாவ அறிக்கையிட்டு ஜெபிங்க, தேவைக்காக ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க, உங்க ரத்த உறவுக்காக ஜெபிங்க, உங்க நண்பர்களுக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, உங்க சபைக்காக ஜெபிங்க, காலையில ஜெபிங்க, மதியானம் ஜெபிங்க, இரவு ஜெபிங்க, ஒரு நாளைக்கு 7 முறை ஜெபம் பண்ணுங்க, அந்தி சந்தி மதியானத்துல அப்படி 3 முறை ஜெபம் பண்ணுங்க. நிறைய விஷயம் இருக்கு, ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். ஜெபிக்க நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஏனென்றால் தேவனோட நாம் வைக்க வேண்டிய உறவு அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. அவர் இல்லாமல் நம்மால இருக்க முடியாது. உலகத்தில் அனலும் தணலும் அநியாயங்களும் அன்பற்ற செயல்களும் நம்பிக்கை துரோகங்களும் அப்படியே பொங்கி பிரவாகித்து கொண்டிருக்கிறது. அன்புள்ளவனை பைத்தியக்காரன் சொல்ற அளவுக்கு ஆகிறது. அன்பின் நிமித்தமா இயேசு சிலுவையில் செத்தார், வரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அது பரிகாசம் பண்ணப்படுகிறது, அது கேவலப்படுத்தப்படுகிறது. இவ்வளவு ஒரு பயங்கரமான தளம் நிறைந்த உலகத்தில் தேவன் தன் பிள்ளைகளின் மீது அக்கறை வைக்கிறார். பொல்லாப்பு செய்ய வந்தவனாங்க, அவனை தடுத்து நிறுத்தினாருங்க. அவனை தடுத்து அப்படியே விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன், அவன் பழையபடி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி தெம்பாய் திரும்பி செய்வான். அப்ப அவனை என்ன செய்யறாரு, அவன் மனசுக்குள்ள நல்ல எண்ணம் இருக்குது ஆனா செய்யல சரியில்லைன்னு உடனே அவனை மாத்த விரும்புறாரு. அப்ப அவனை மாத்துறதுக்கு இங்க இன்னொருவனை ரெடி பண்ணுகிறாரு. அப்ப யார் ஜெபித்தாலும் தேவன் கேட்கிறார், இங்கே ஜெபிக்கிறவனுக்கு உதவி செய்கிற ஆளை அவரை ஆயத்தம் பண்ணி அனுப்புகிறார். ஏங்க ஜெபம் பண்ணல? ஏன் ஜெபம் பண்ணல? ஓ, என் காதல ஒண்ணு உழுகுது ஐயா, நாங்க ஜெபம் பண்ணலன்னு சொல்லாதீங்கயா, எங்க ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலையா? அதுவும் தேவனுடைய காதல உழுகுது. முதலே நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, பதில் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. அவருடைய வடிவமைப்பின்படி, சித்தத்தின்படி, உபதேசத்தின்படி, சத்தியத்தின்படி ஜெபம் பண்ணாததுனால, நம்மளை மாத்திக்கிட்டு ஜெபம் பண்ணாததுனால நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்றதை நாம புரிந்து கொள்வோம். இதை செஞ்சிருவோம், உடனே பதில் கிடைத்து விடும். எத்தனை வருஷம் காத்திருந்தீர்கள்? அது பெரிய பிரச்சனையே இல்ல. இப்ப உங்களை அவருடைய சித்தத்தின்படி, வசனத்தின்படி, நம்மையும் நம்முடைய குணத்தையும் மாற்றிக்கொள்வோம். வீடு தேடி வந்து நம்ம பதில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜெபம் வல்லமை உள்ளது. 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். பிரசங்கத்தை கேட்கிற நீங்க யாருக்கும் உங்களுக்கு என்ன வயசு, இதை எழுதிக்கீங்க. இன்னைக்கு ஒரு 10 தடவை சொல்லி பாருங்க. அதான் 10 தடவை சொன்னா நன்மை நடக்கும். அது மாதிரி மந்திரம் தந்திரம் சொல்லி கொடுக்கல நானு. இந்த வசனத்தை 10 தடவை சொல்லுங்க, அப்ப மனசுல பதியும். ஜெபம் பண்ண வர்றப்பெல்லாம் இந்த வசனம் உங்கள்கிட்ட பேசும். என்ன பேசும்?
நாம் கேட்கவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று அவரே வாக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தையே மாத்தி அமைச்ச எத்தனையோ பேருடைய வாழ்க்கை என்னன்னு கவனிச்சீங்கன்னா, அவர்கள் முழங்கால்கள் முடக்கப்பட்டதினாலே. அதாவது வடிவமைப்பு இருக்கு ஜபத்துக்குன்னு சொன்னேன், தேவ சித்தமும் உபதேசமும் என்னன்னு தெரிஞ்சுக்குங்கன்னு சொன்னேன். அந்த உபதேசத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா, நீதிமான் செய்யும் ஜபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நான் நீதிமானா, தேவன் என்னை எப்படி நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு அப்படின்றத தியானம் பண்ணி உறுதி பண்ணி கொண்டோம்னா, நம்ம கேட்கறதுக்கு அவர் பதில் தருவான்ற தைரியம் வந்துருங்க நமக்கு. தைரியமாய் அவரிடத்துல நெருங்கி சேருவோம் ஜபம் செய்ய. பெருமையோட செய்யற சொல்லல, நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் போவோம். மறந்து போய்விடவே வேண்டாம், ஜபத்திலே தேவன் நமக்கு இணங்குகிறார், சரி சரின்றார். அது அவருடைய பலவீனம் அல்ல. நம்முடைய ஜபத்திற்கு அவர் இணங்குவதற்கு காரணம், அவர் தகப்பனாய் இருக்கிறபடியினாலே, அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியினாலே. நான் சொன்னேன் கேட்டு என் பிள்ளை என்ற கேட்க வந்துச்சுன்றதுனாலே மறந்து போய்விட வேண்டாம். ஜபத்தை நம்புங்கன்னு நான் சொல்லி கொடுக்கல. இவ்வளவு நேரம் ஜபம்தான் எல்லாம் ஆக்குதுன்னு நான் சொல்ல வரல. அந்த ஜபத்தில் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாலே எல்லாம் ஆகிறது என்பதை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் நான் ஜோமனி நடக்கல, நீங்க ஒரு அஞ்சு பேர் ஜோமனுங்க, நீங்க எல்லாரும் ஜோமனுங்க, அப்ப வேலை ஆயிரும் அப்படின்னு நம்ம எப்ப கேட்கிறோம்னா, நாம் பண்ணா ஒரு வேலை நடக்குமோ நடக்காதோ, அதனால நாலு பேர் எனக்கு கூட வந்து ஜெபிச்சா நடந்துரும் அப்படின்னு. அப்படி செய்யாதீங்க. அவருடைய சித்தத்தின்படி, வடிவமைப்பின்படி, சத்தியத்தின்படி, நீதியின்படி, ஒழுங்கின்படி, நீதிமானாய் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி யாருனாலும் ஜோமன போகலாம். அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்காக கூட்டு பிரார்த்தனை வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நமக்காக ஒரு பத்து பேர் நூறு பேர் ஜபிக்கிறது தப்பே இல்லை. ஆனா இத்தனை பேர் ஜபம் பண்ணதுனாலதான் எனக்கு நடந்துச்சுன்ற அந்த எண்ணத்தை வைக்காதீங்க. இவ்வளவு பேர் ஜபித்தாங்க, அப்ப என் தகப்பன் எனக்கு இறங்கும்படியாக என் ஜபத்திற்கு பதில் கொடுத்தார், அவர் அன்புள்ளவர் என்று சொல்லி அவரை நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த சின்ன கவனம் இல்லாத விஷயத்தில் தான் நாம் சில காரியங்களை தவற விட்டு விடுகிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். நீங்க ஜபம் பண்ணதுனால உங்களுக்கு அற்புதம் நடக்கல. தேவனுக்கு அற்புதம் பண்ண முடியும், தேவனுக்கு சுகமாக்க முடியும். அந்த வல்லமையை நம்பி அவர்கிட்ட போய் செய்யுங்கன்னதுனால கொடுத்தார். அவர்கிட்ட இருக்குது, அதனால கொடுத்தார். நம்ம ஜபந்தா அதை மாத்திருச்சு நினைக்க வேண்டாம். அப்ப ஏன் ஜெபம் பண்ண சொல்றீங்க? அவர் ஜெபம் பண்ணாரு, அதனால ஜெபம் பண்றோம். வல்லமை எங்க போகணும், நம்பிக்கை எங்க போகணும், விசுவாசம் எங்க போகணும், தேவனிடத்துல செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. பிரார்த்தனை செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள். யாக்கோபு 5:17-18 வசனத்தில், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. தயவுசெய்து நம்புங்க, அந்த வார்த்தையை கொஞ்சம் குறிச்சுக்கங்க. நான் எல்லாம் கேட்டா கடவுள் தருவாரா? இது ஒரு அறிக்கைங்க, இது ஒரு அறிக்கை. இது விசுவாச அறிக்கைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம எதை நம்புறோமோ அதை சொல்றோம். அப்ப நான்லாம் கேட்டா தருவாரான்னு அறிக்கை இடறாதே, தர மாட்டாருன்னு சொல்லிட்டோம், அப்புறம் எப்படி தருவாரு? அதனால இந்த மாதிரி அவிசுவாசமே வேண்டாம். பாடுள்ள மனிதன் ஜெபம் பண்ணா தேவன் கேட்டார். சோ ஜெபம் பண்ணால் பதில் வரும், ஜெபத்தை தேவன் கேட்பார். ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது, முதல்ல அதை நம்பிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணவாங்க. அந்த நம்பிக்கையை வளர்ப்பதற்கு முயற்சி செய்வோம். பலன் தரும், பதில் தரும் தேவனுடைய வல்லமையின் மீது நாம் நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய தேவைகள் கடினமானதாக, குழப்பமானதாக, நசுக்கப்பட்டதாக இருக்கலாம். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அதை தாண்டி பலன் தருகிற, பதில் தருகிற அந்த வல்லமை நிறைந்த ஒருவரிடத்துல, சர்வ வல்லவரிடத்துல நாம் கூட்டாளியை போல மாறுகிறோம். அப்பா பிள்ளை ஜபத்துல பாருங்க, ஓர் குடும்பமாக மாறுகிறோம். ஒரு சிந்தனைக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். ஜபம் வாசிக்காதீங்க, ஜபத்தை சொல்லாதீங்க, ஜபத்தை செய்வோம். அது என்னையா பெரிய வித்தியாசம்? ஏதோ ஒரு புஸ்தகத்தை வாங்கி வச்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒரு புஸ்தகத்தை வாங்கி வச்சு படிக்கிறோம், அதுல சில ஜப குறிப்புகள் நமக்கு தெரியுது, இது மாதிரிலாம் ஜெபம் பண்ணலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மனசுக்குள்ள கொண்டு போயிட்டு மனசுக்குள்ள இருந்து பேசணும். அப்பா பிள்ளைன்ற உறவுன்னு வர்றப்ப, அப்பா நான் அந்த பேப்பர்ல இருந்து வாசிக்கிறேன் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. ஏன்னா ஜபம் ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு தந்திரம் அல்ல. இந்த குறிப்பிட்ட வார்த்தை இப்படி குறிப்பிட்டு கரெக்டா சொல்லிட்டு அதை நடக்குன்ற அளவுக்கு அல்ல. இதை தாண்டிய வேறு ஒரு விஷயம் அங்கே இருக்கின்றது. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவர்களும் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள்னு. அப்ப நாம் அல்ல யார் என்று
ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறபடியால் ஜபம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. மிகவும் என்ற வார்த்தை இங்கே இருக்கிறது. அதற்கு எதிர்ப்பதம் என்ன? கொஞ்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கொஞ்சமா ஜபம் பண்ணா கொஞ்சமா நடக்கும், நான் அதிகமா ஜபம் பண்ணா அதிகமா நடக்கும். ஒரு முறை ஜபம் பண்றான் மழை வேணும்னு, மழை வந்துச்சு. ஒரு முறை ஜபம் பண்றான் மழை வேணான்னு, மழை வரல. ஒரு முறை ஜபம் பண்றான் மழையை நிறுத்துங்க அப்படின்றப்ப மூன்றரை வருஷம் நின்னுச்சு. அவன் கவனிச்சுட்டு வாங்க, ஒவ்வொன்றையும் கவனத்தோட கவனிப்போம். வரி வரியா கவனிக்கிறார் நம்ம ஜபத்துல தேவன். அப்புறம் என்னங்க ஜபம் பண்றதுக்கு நமக்கு சந்தேகம்? அப்புறம் என்னத்துக்குங்க ஜபத்துல நமக்கு குழப்பம்? ஒவ்வொரு வரியையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார். மறந்து போய்விட வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் முதலே தெரியும், அப்போஸ்தலர் 4:31 சபையார் ஜெபித்த பொழுது கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்ப கூடி ஜெபிப்பதற்கு எவ்வளவு பெரிய பலம் இருக்கு பாத்தீங்களா? எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஜெபிக்கின்ற சபைகளை பார்ப்பது குறைவாக இருக்கிறது. ஜெபிக்கிற சபைகள் என்பது பொதுவான ஜபம் தேவைப்படுகிறது, பாவ அறிக்கை ஜபம் தேவைப்படுகிறது, நன்றி சொல்லி ஜெபிக்கிற ஜபம் தேவைப்படுகிறது, தேவனை துதித்து புகழ்ந்து போற்றி வாழ்த்து வணங்குகின்ற ஜபங்கள் தேவைப்படுகிறது. ஜபத்தில் நாம் கேட்பது நமக்காக கேட்பது மாத்திரமல்ல, பிறருக்காக கேட்பது மாத்திரமல்ல, ஜபத்தில் அதுவும் ஒரு பாயிண்ட், அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கிறது. அதை கொஞ்சம் கவனமாக கவனிப்போம். சபையே, கூடி ஜபிக்கிறீர்களா? சபைக்கு இடைஞ்சல்கள் வருகிறது, சவால்கள் வருகிறது, அழிவை உண்டாக்கிவிட வேண்டும் என்ற முயற்சிகள் நடக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்? எதிரிகளை மாற்றும் என்று ஜெபிக்கிறோம். எதிரிகளை மாற்றும் என்று ஜெபிப்பதில் தவறில்லை. இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு ஜெபம் பண்றது தவறில்லை. அதை விட இந்த நேரத்திலே எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் உறுதியடைத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும், இந்த பாடுகளின் ஊடே கடந்து செல்ல எங்களுக்கு ஞானத்தை தாரும், எங்களோட துணைக்கீரும் என்று அழைத்து பார்ப்போமே. ஒரு சவால் அவர் துணையோட சந்திச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் அடிக்கடி எந்த சவால் வந்தாலும் அவர்கிட்ட போய் உதவி கேட்டு நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா தாவீதை பத்தி படிச்சீங்கன்னா சொல்றான் பாருங்க, ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, இப்ப அதை ரெண்டையும் தாண்டின ஒரு மலை வந்து நிற்கிறது. கவனிச்சுங்களா, ரொம்ப சுலபமாயிடுச்சு பாருங்க அவனுக்கு. ஏன் அடிக்கடி இடைஞ்சல்? ஏன் அடிக்கடி கண்ணீர் ஜெபம்? ஏன் அடிக்கடி அப்புறம் பதில் கிடைக்குது? அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு. சோ ஜெபம் வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. சபையே ஜெபியுங்கள், சபையின் பரிசுத்தத்திற்காக ஜெபியுங்கள், சபையினுடைய ஊழியர்களுக்காக போதகர்களுக்காக ஜெபியுங்கள், சபை விசுவாசிகளுடைய பரிசுத்தத்திற்காக ஜெபியுங்கள், சபை விசுவாசத்திலே வளரும்படியாக ஜெபியுங்கள், சபையினுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் வேதாகமத்தை நம்பும்படியாக ஜெபியுங்கள். நிறைய ஜெபிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. வேலையத்தா, வீடத்தா, அதத்தா, இதத்தா, இது ஒரு சின்ன விஷயம். அதை தாண்டி நாம் ஜெபிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. வல்லமையுள்ள சபைகள் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற மக்களால் வளரக்கூடியதாய் இருக்கிறது. நாம் ஜெபித்தால் தேவன் செயல்படுகிறார். நாமே நம்ம காரியத்தை பார்த்துட்டா தேவன் அமைதியாயிருக்கிறார். யோசித்து பாருங்கள். வேதத்தை வாசித்து ஜெபிக்க மறக்கிற, வடிவமைப்பின்படி ஜெபிக்க முடியாமல் போகிற, அல்லது ஜெபத்தினுடைய வல்லமையை சரியாக புரிந்து கொள்ளாத, வெறும் உலக நன்மைக்காக மாத்திரமே கடவுளுடைய உதவியை தேடி போகின்ற மக்களாலே ஜெபம் செய்யாதவருடைய வாழ்வு அழிகிறது, வீணாகிறது என்று ஒரு ஜெப வெற்றியாளன் இந்த வார்த்தையை சொன்னதை இந்த வேளையிலே நான் நினைத்து பார்க்கின்றேன். புதிய ஏற்பாட்டு சபை ஜெபிக்கிற சபைங்க. அவங்களுக்காக கூடி ஜெபிச்சதோடு அடுத்தவங்களுக்காக கூடி ஜெபிக்கிறத நாம் பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 2:42 4:23-31 படித்து பாருங்கள். தேவனுடைய போதகர்களே, சபையினுடைய மூப்பர்களே, ஊழியர்களே, விசுவாசிகளே, வேதாகம வகுப்புகளை நடத்துகிற, சிறுவர் வகுப்பை நடத்துகிறவர்களே, அல்லது பைபிள் ஸ்டடி நடத்துகிற முன்னோடிகளே, ஜெபங்களுக்கு தலைமை தாங்குகிறவர்களே, பாடல்களை நடத்துகிறவர்களே, சபை கூடாரத்தில் திருவிருந்தை ரெடி பண்றவங்க, அல்லது அந்த கட்டடத்தை ரெடி பண்றவங்களே, நீங்கள் யாரானாலும் சரி, அந்த வேலையிலே ஈடுபடும் முன்னாகவும் பின்னாகவும் ஜெபியுங்கள். செய்து கொண்டிருக்கும் பொழுது ஜெபித்துக் கொண்டே அதை செய்யுங்கள். அந்த பலனையும் வல்லமையும் நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் ஜெபிக்கிற இடத்தை விட்டு சாத்தான் ஓடுவான், ஜெபம் இல்லாத இடத்தில் அவன் பத்திரமாக இருப்பான். அப்படி என்றால் நம்முடைய வீடுகளிலும் நாம் எவ்வளவு அதிகம் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கக்கூடியவராயிருக்கின்றார். ஒன்று ஆம் என்று சொல்லுகிறார்,
அல்லது இல்லை என்று சொல்லுகிறார். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கடவுளே, நீங்க நல்லவங்க, நீங்க வல்லவங்க, நீங்க சிறந்தவங்க, ஜபத்துக்கு பதில் கொடுப்பீங்க. ஆனா நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி, நான் புரிஞ்சுக்கிற மாதிரி, நான் சொல்ற மாதிரியே, அதாவது நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி என் ஜபத்துக்கு பதில் கொடுங்கன்னு கேட்கற தப்பு இல்ல, நான் புரிஞ்சுக்கிற மாதிரி என் ஜபத்துக்கு பதில் கொடுங்கன்னு சொல்ற தப்பு இல்ல. ஆனா நான் விரும்புற மாதிரியே பதில் கொடுங்கன்னா அப்புறம் அதுக்கு தேவன் தேவையில்லைல்ல, அவர் வல்லமை நமக்கு எதுக்கு? அப்ப ஆம் என்று அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று கவனித்து பாருங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல அவர் அப்பா, என் பிள்ளை என்ன பேசுன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. மழை வேண்டாம் நிறுத்தி விட்டாரு, மழை வேண்டும் திருப்பி கொடுத்துட்டாரு, விளைக்குவோம். ஜபத்திற்கு பதில் பாருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டோம், இப்ப வேணான்றோம், தேவன் வருத்தப்படுவார், அதெல்லாம் பண்ண மாட்டார். என் பிள்ளை சும்மா சும்மா வந்து என்கிட்ட பேசுது, எல்லாத்தையும் பேசுது, ஒண்ணு விடாம பேசுது, என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது, என்கிட்ட உறவு வச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுதுன்னு அவர் ஆனந்த கழிப்படைகிற ஒரு தேவன் அவர் மறந்து போய்விட வேண்டாம். அண்ணால் ஒரு பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணா சாமியில மாத்திரமா கொடுத்தாரு, நிறைய கொடுத்தாரு இல்லைங்களா? அப்ப ஆம் என்ற பதில் நாம் எதிர்பார்ப்பதை தாண்டியும் இருக்கும், நாம் எதிர்பார்த்தது இல்லாததாகவும் இருக்கலாம். அவர் விருப்பப்படி விட்டு விடுவோம். ஏன்னா கொடுப்பதற்காகவே வாழ்கிற ஒருவர் அவர் நம்முடைய பரமபிதா. நம்ம ஆசீர்வதிக்கிறத தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட தேவனாக நம்முடைய தேவன் இருக்கின்றார். எசேக்கியா உயிர் வாழணும்னு கேட்டான் இல்லைங்களா? ஒரு 15 ஆண்டுகள் கூட கொடுத்தாரா இல்லையா? படித்து பாருங்க. தேவன் ஒரே ஒரு வழியில தான் பதில் தர முடியும்னு அவருக்கு ஒரு ஃப்ரேம் போட்டுற வேண்டாம். அவர் எப்படி ஆனாலும் பதில் தருவார். அவர் கொடுக்கிற பதில் நல்லது என்று நாம் நினைப்போம். பிள்ளைகள் தங்களுக்கு எது சிறந்தது என்று தெரியாமையே வந்து அப்பாட்ட கேட்பாங்க. அப்ப அதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனா ஒரு நல்ல தகப்பன் அதை மீறி பெற்றார் பிள்ளைகளுக்கு எது சிறந்தது என்று சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள், அந்த பெற்றாரை விட நல்லவர் நம்முடைய பரமபிதாவாக இருக்கின்றார். மனுஷன் எதை கேட்டு ஜெபம் பண்ணணும்னு தெரியல. இன்னையில இருந்து டெய்லி ஒரு முறை ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஐயா, நான் எதை கேட்டு உம்மிடத்துல ஜெபிக்கணும்ன்ற ஞானத்தை எனக்கு தாங்க, வசனத்திலிருந்து அந்த புத்தியை எனக்கு தாங்கன்னு கேட்டு ஜெபம் பண்ணி பாருங்களேன். சரியா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் அப் பண்ணா டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும். சில நேரம் நீங்க படிச்சு பார்த்துருக்கீங்களா, 5 முறை 4 முறை தேர்தல் நின்னவர்கள் மீண்டும் தேர்தல் நின்று அவர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னுவாங்க. என்னன்னு பார்த்து எதையோ ஒன்று முக்கியமானதை கவனம் எல்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ அனுபவம் உள்ளவங்க கூட தவறி போய்விடுவாங்க. ஆனால் அப்படினால ஜபிக்கிறப்ப என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, நான் எப்படி ஜபிக்கணுன்ற ஞானத்தை எனக்கு தாங்க, நான் பைபிள்லேருந்து அதை கற்றுக்கொள்ளணும்னு கேளு. உங்களால் என்ற அளவு ஜெபிங்க, அவருடைய சித்தத்தின்படி ஜெபிங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஜபத்தை ஒரு இன்டியூஸ் பண்ணாதன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மட்டமா பயன்படுத்த வேண்டும். இப்படி செஞ்சா இப்படி பேசுனா அவங்கள்ட்ட இதை சாதிச்சிடலாம். வேண்டாம், நம்ம அப்பா அவர்கிட்ட திறந்த மனசோட போவோம். நாம தவறுதலா கேட்டாலும் அவர் புரிஞ்சுக்குவாரு, சரியா கேட்டாலும் புரிஞ்சுக்குவாரு, நாம சரியா கேட்கும் வரைக்கும் அவர் காத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை தன்னை கட்டி காரியம் சாதிக்கணும்ன்ற எண்ணத்தோட வேண்டாம். ஆனால் நான் உபவாசம் இருந்து அழுது போராடி என் கண்ணீரினாலே சாதிப்பேன். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம், அழுது ஜெபம் பண்ணலாம், கண்ணீரோட ஜெபம் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் வச்சு அவரை மாத்திருவேன் அந்த எண்ணம் வேணும். பாட்டை போறப்ப கண்ணீர் வருது, அப்பாட்ட போறப்ப என்னைய சுத்தம் பண்ணி கொண்டு உபவாசத்தோட போறேன், அந்த பாசம் வேற. யோசித்து பாருங்கள். தேவன் தேவனாகவே இருக்கிறார், நாம் மனிதர்களாக இருக்கிறோம், மறந்து போய்விட வேண்டாம். கெச்சமனை தோட்டத்தில் தேவ குமாரனே கேட்டார், நீக்குங்கப்பான்னார். அதான் முடியாதுப்பா, நீ சிலுவை சுமந்துதான் ஆகணும்னார். சில வேளைகளில் இல்லை என்று சொல்லுகிற பதில் நமக்கு மாத்திரமல்ல, அது நமக்கு வருத்தமாய் இருக்கலாம், நம் நிமித்தமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார். நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம் சபையில் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவுக்கு இல்லை என்ற பதில் உலகமே இன்று பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறது. பவுல் என்ன சாதனை செய்தார்? அவர் கேட்கிறார்ல, முள்ள எடுத்துருங்கன்னு. அதெல்லாம் முடிய முடியாது, என் கிருபை உனக்கு போதும், நீ போ அப்படின்ட்டார். சரி, அதுக்கப்புறம் அவர் அந்த விஷயத்துல ஒன்னும் போய் போராடிக்கிட்டு இல்ல, அதை வச்சுக்கிட்டே அவர் மாதிரி செஞ்சார். சென்னையத்துல ரொம்ப பலவீனமா ஊழியத்துல வெறுத்து போய் ஒரு மாதிரி குறைவா தங்களை பற்றி யோசிக்கிறவங்க என்னிடத்துல வந்து பேசும்பொழுது நான் இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன். இதை சொல்லியே தேவன்ட ஜெபம் பண்ணு, நான் இப்படி இருக்கேன், என்னை எப்படியாவது பயன்படுத்துங்க, இதன் நிமித்தமாவது என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவேன் அவர்களை. அதை எப்போ உணர்ந்து தாங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்களோ தேவன் அவர்களை எங்கோ கொண்டு போய் இருந்திருக்கிறார். மறந்து போய்விட வேண்டாம். சூழ்ச்சி செய்து ஜெபம் பண்ணி சாதிக்கணும்ன்ற எண்ணம் வேண்டாம். அப்படி சூழ்ச்சி செய்தாதான் நம்ம மந்திரம் சொல்ல வேண்டியிருக்கும், தந்திரம் செய்ய வேண்டியிருக்கும், மயக்க வேண்டியிருக்கும், அந்த வேலையெல்லாம் வேண்டாம். அவர் பிள்ளைய பார்த்த உடனே மயங்குறாருங்க, அவர் சமூகத்துக்கு வந்த உடனே.
வீட்டை விட்டு வந்த உடனே புள்ள தூங்கிட்டு இருக்கு, சும்மா போய் மூஞ்ச பாக்குறோம். பார்த்த உடனே அது வாட்டுக்கு பார்த்தது கூட தெரியல, அது வாட்டுக்கு இருக்கு. நாமளே அப்படி இருக்கிறப்ப நாம பிதாவுக்கு முன்னாடி போய் ஜெபம் பண்ண போனா எவ்வளவு சந்தோஷப்படுவார். இயேசுவின் ஜெபம் ரொம்ப வேதனையோட ஜெபம் பண்ணார். தேவன் அவருக்கு பரிசு கொடுத்தார். என்ன தெரியுமா? கல்வாரி சிலுவையை கொடுத்தார். ஆம் என்றும் பதில் இருக்கிறது, இல்லை என்றும் பதில் இருக்கிறது. என்னவானாலும் ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய விருப்பத்தின்படி ஜெபம் செய்வோம். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்தில் இன்னும் கொஞ்சம் ஜெபத்தை பற்றி கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது கடிதங்களின் மூலமாகவோ தெரியப்படுத்துங்கள். மற்றவர்களுடன் இதை பகிர்ந்து கொண்டு உங்கள் வீடுகளிலே அதிகம் ஜெபம் செய்ய, சபைகளிலே அதிகம் ஜெபம் செய்ய திட்டமிட்டு செயல்படுங்கள். ஜெபமே ஜெயம். ஏனென்றால் வெற்றி பெற்று தேவனும் ஜெபத்தை கேட்கிறார். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக இந்த வேளைக்காக நன்றி. வல்லமை எங்கள் வார்த்தையில் இல்லை, ஆனால் எங்கள் வார்த்தைகள் உம்மிடத்தில் வந்து கேட்பதை உம்முடைய வல்லமையினாலே அது ஆம் என்றும் நீர் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருப்பதற்காக நன்றி. இல்லை என்பதும் வெற்றிதான், உண்டு என்பதும் வெற்றிதான். ஒரு முறை எனக்கு நன்மைக்காக அதை ஆம் என்று சொல்லுகிறீர், இல்லை என்று சொல்வது என்னை சார்ந்திருக்கிற அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாற நீர் இல்லை என்று சொல்லுகிறீர் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஜபத்தை நேசித்து செய்ய, எப்படி ஜெபிக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டு கத்துக்கிட்டு ஜெபம் செய்ய எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான், 1 யோவான் 5:14 தேவனை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்ன? 1 யோவான் 5:14 தேவனை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்ன? இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் அவர் சொன்னபடியாக நாம் ஜெபிக்க நமக்கு ஞானத்தையும் பலத்தையும் தந்தல்வாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.